குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன் பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ அப்டேட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டிஸ் ஃபியூச்சர் நாளைக்கு தேவையான இன்ட்ராடே பை அபவ் செல் பிலோ லெவல்ஸ். இது வந்து பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு லெவல்ஸ். அதில் வர்ற பை அபவையும் செல் பிலோவையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். எப்படி எப்படியெல்லாம் ட்ரேட் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு பை அபவ் 12,275 மேலே, செல் பிலோ 12,125 கீழே. நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவ் 12,275, செல் பிலோ 12,125. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 31,395 மேலே பை பண்ணலாம், 30,780 கீழே செல் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவ் 31,395, செல் பிலோ 30,780. இப்போது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பை அபவ் இருக்கும், ஒரு செல் பிலோ இருக்கும். மார்க்கெட்டில் மார்னிங் பை அபவுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் அங்கேருந்து செல்லிங் சான்ஸ் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம், ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அரெல்ஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு 12,125 கட் பண்ணாமல் ட்ரேட் ஆகி மேலே வருதுன்னா நீங்கள் அங்கே ஒரு பை போட்டு பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், இப்போது நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகிட்டு 12,275 பக்கத்தில் ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு செல் பண்ணலாம். சப்போஸ் கேப் டவுன் ஆகி 12,125 மேலேயே லோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 12,125 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பை பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் ஐடியா. அப்படி இல்லை டைரெக்டாக நேக்கடாக பண்ணோன்னா 12,275 மேலே பை பண்ணிவிட்டு இந்த 12,125 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆரல்ஸ் 12,125 கீழே ஷார்ட் பண்ணிவிட்டு 12,275 நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட நாலெட்ஜாக. ஏன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுற பர்சனாலிட்டி சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன சாய்ஸ். ஓகே, இது மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஈக்விட்டிக்கும் நான் கொடுக்கும்போது, இன்ட்ராடே பை அபவ் செல் பிலோ கொடுக்கும்போது இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டியோட சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, 12,000 நல்ல சப்போர்ட் இருக்க மாதிரியே இருக்குது மார்க்கெட்டுக்கு. விச் மீன்ஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 12,000 கிட்ட வந்து நிறைய சப்போர்ட் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ வந்திருக்கிற லோ வந்து பார்த்திங்கன்னா 12,110, அண்ட் அதாவது நேற்றைய லோ வந்து 12,110, இன்னிய லோ வந்து 12,110.15. இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, லோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட், ஷார்ட் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த 12,100 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு பை பண்ணலாம். இதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, 12,280 சான்ஸ் இருக்கும், 12,400 சான்ஸ் இருக்கும், 12,540 சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருக்கும், டார்கெட்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனல் பண்ணும்போது இப்போ சொன்ன இந்த ரேஞ்சை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் 12,200 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 12,100 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பொசிஷனலாக மெயின்டைன் பண்ணுறப்போ 12,280, 12,400, 12,540 ரேஞ்ச் போகலாம் மேலே. இந்த 12,100 வந்து இருக்கிற ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகாத வரைக்கும் சான்சஸ் வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி வியூ. பேங்க் நிஃப்டி வியூ பார்த்திங்கன்னா அதே மாதிரி, பேங்க் நிஃப்டி வியூ வந்து 31,420, 31,600 மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
நிஃப்டி சப்போர்ட் கிடைக்கும் போது பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து ஃபாஸ்ட்டாக விழுந்திருக்கு. ஸோ அது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஷார்ட் கவரிங்கில் மேலே வருது. அந்த மாதிரி மேலே வரும்போது அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா பெரிய புல்பேக் இருக்கும். அது ஷார்ட் கவரிங்காகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரியல் புல்பேக்கும் இருக்கலாம். அதனால் வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் வந்து 31,422-31,600 சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு பை அபவ் செல் பிலோவும் இன்ட்ராடே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இன்ட்ராடே பண்ணுறாங்களோ, பொசிஷனல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.